எம்ஜி ரமேஷின் முக்கமுள். நடிப்பு எம்ஜி கவி பாரதி அண்ட் எம்ஜி திருப்புகழ். கதை வசனம் ஒளிப்பதிவு டைரக்ஷன் எம்ஜி ரமேஷ். அங்க வர வயல ஏழு மேல கொல்லி இல்ல, அங்க ஒரு முள்ளு செடி இருக்கே, அங்க முள்ளு குத்திச்சுடா. என்னது முள்ளு குத்திருச்சா? கால காட்டு, ரத்தம் வருது. எந்த ஏழு மேல கொல்லிடா, வா காட்டு, வா இந்த பக்கம் இல்லடா, வாடா அந்த பக்கம்டா. எந்த பக்கம்டா? சரிவா முள்ளுவா, வாடா. அவன் யாருங்க காட்டுறான்? வேணாண்டா வாடா, முள்ளு தான்டா. நாம பாக்கணும் பாத்து. ஏய், என்ன குத்துன முள்ளு அங்கேயே இருக்குடா. டேய் வாடா, இங்க வா காட்டு. இது எந்த ஏழு மல்றா? எந்த முள்ளு காட்டுறா? இந்த முள்ளு தான்டா. இந்த முள்ளடா குத்திச்சு. இந்த முள்ள என்ன பண்றோம் பார். இந்த முள்ளுதான்டா உனக்கு குத்திச்சு. இதானே வெட்டி பாட்டாச்சு. வா, இனிமே இனிமே குத்தாது. ஓகே, அவ்வளோதானாடா. வேறனாடா, இதோ வீரமா கூட வச்சிக்கணும்னு தான் நான் ஏழு மலையதான் வெட்டுவேன்னு நினைச்சேன். என்னது ஏழு மலையை வெட்டணுமா? இப்படா லூசு, முள்ளை மெரிச்சிட்டு வந்ததுக்கு உன்னே தான் வெட்டணும். முள்ளை வெட்டாம ஆலையை வெட்டுவாங்க. வாட போலாம். சரி, ஏன்னா நல்ல அங்கே வழியே இல்லை, அங்கேயே போய் அந்த வழி வந்த. அதுவா, அது சொல்லி ஆகணுமா? எதுதான் நான் சொல்கிறா, நாங்கள் வந்துக்கிட்டேன்னா திடீர்னு பிடிச்ச ஒரு பாட்டு ஓடிச்சு. சரி, பாட்டு ஒன்றா எப்பறம் முள்ளு குத்தும்? சொல்கிறேன் கேளு. சூப்பர் பாட்டா ஓடுது. சூப்பர் பாட்டா ஓடுது. பாதி பாட்டு வரைக்கும் அவன் இங்கே ஆடிட்டு அப்படி பொறுமையா. அதில் காலை வச்சுட்டு நொண்டிக்கணும். அப்படி தாண்டா என் காலில் முள்ளு குத்திச்சு கவி. ஏன்டா நாய பாட்டு கேட்டு, அதுவும் அந்த நாய் பாட்டை கேட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு போ, வேலி வெட்டு போடுறேன். முள்ளு குத்தான் வேற நான் குத்தான். இல்லை புரிய, போய் வேலி வெட்டு போடு, போ போ. நாய மொக்கையா ஒரு முள்ளு குத்தி இருக்கு, அதுக்கு போய் என்னவோ சிவாஜி கணக்காக நடிக்குது நாய்.